ஹாவின் சார் தான் உங்களுக்கு கேஷ். ஒரு பொருள் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அதை நீங்க ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நான்வெஜ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த நான்வெஜ்க்கு வந்து உயிர் வந்துடுது. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போன நான்வெஜ்க்கு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே உயிர் வந்த உடனே அதை பார்த்து உங்களுக்கு அதிசயமா இருக்கும் அண்ட் ஆச்சரியமா இருக்கும். ஆனா 24,000 வருஷம் ஐஸ்ல உறைஞ்சிருந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஐஸ் உருகுனதுக்கு அப்புறமும் உயிரோட இருக்கிற ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது தி ரியல் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். அண்ட் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 24,000 வருஷம் ஐஸ்ல உறைஞ்சிருந்ததுக்கு அப்புறமும் அண்ட் அது ஐஸ் உருகுனதுக்கு அப்புறம் மறுபடியும் உயிர்ப்பிச்ச ஒரு உயிரினம், அதாவது ரஷ்யால இருக்கிற சைபீரியால இருக்கிற அலிசா ஆற்றுல இருந்துதான் இந்த ஒரு டெலைட் ரோட்டிஃபைட் அப்படின்ற ஒரு மைக்ரோஸ்கோபிக் மல்டிசெல் ஆர்கனிசம் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் கிரிப்டோபயோசிஸ் அப்படின்ற ஒரு உறைபனி நிலையில இருந்துட்டு அந்த பனி உருகுனதுக்கு அப்புறமும் இந்த உயிரினம் உயிரோட இருந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இது எந்தவித ஒரு பாலியல் ரீதியான தொடர்பும் இல்லாம இது இனப்பெருக்கம் செய்து கொள்ள முடிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இந்த உயிரினம், அதாவது டெலிட் ரோட்டிஃபைட் அப்படின்ற இந்த ஒரு மல்டிசெல் ஆர்கனிசம், அதாவது 10 வருஷம் ஐஸ்ல உறைஞ்சிருந்ததுக்கு அப்புறம் உயிரோட உயிர்ப்பிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த ஆராய்ச்சிக்கு முன்னாடி வரைக்கும் கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்தது. அதாவது கரண்ட் பயாலஜி அப்படின்ற ஒரு புது ஆராய்ச்சி மூலமா அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான டெலைட் ரோட்டிஃபைட் அப்படின்ற ஒரு உயிரினங்கள் பல கோடி வருஷங்கள் இந்த மாதிரியான ஐஸ்கல்ல உறைஞ்சி இருந்துட்டு அண்ட் அந்த ஐஸ் உருகுனதுக்கு அப்புறமும் உயிரோட உயிர்ப்பிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த கரண்ட் பயாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு ரஷ்யால இருக்கிற இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோ கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சாயல் சயின்ஸ் உடைய ஆராய்ச்சியாளராக இருக்கிற ஸ்டால்ஸ் மால்வின் செய்தியாளர்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்ட் இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு ஃபர்தர் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இது 23,916 இயர்ஸ்ல இருந்து 24,416 இயர்ஸ்குள்ள இந்த ஒரு உயிரினம், அதாவது இந்த ஒரு ஆர்கனிசம் ஐஸ்ல உறைஞ்சிருக்கலாம் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது உலகெங்கும் இருக்கிற நல்ல தண்ணீர வாழக்கூடிய ஒரு மைக்ரோசெல் ஆர்கனிசம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எந்த ஒரு மைக்ரோசெல் ஆர்கனிசையும் விட ரேடியேஷனை தாங்கக்கூடிய ஒரு மைக்ரோசெல் ஆர்கனிசம் அப்படின்னு நியூயார்க்ஸோடைய, அதாவது த நியூயார்க் டைம்ஸ் உடைய பத்திரிகை சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா, இது எந்தவித ஒரு சூழ்நிலையிலும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் ஆர்கனிசம். அண்ட் இது எல்லா சூழ்நிலையிலும் தன்னை மாத்திக்கக்கூடிய ஒரு உயிரினம், அதாவது ஐஸ்ல 1 கோடி வருஷம் உறைஞ்சிருந்தாலும் அண்ட் அந்த ஐஸ் உருகுனதுக்கு அப்புறம் மறுபடியும் இது உயிரோட வரும். அண்ட் இது எல்லா சூழ்நிலையிலும் உணவே இல்லாம தண்ணியே இல்லாம எப்படியா இருந்தாலும் இது உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்றதையும் இந்த ஒரு ஆராய்ச்சி மூலமா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க இதே மாதிரி ஒரு ஐஸ்ல உறைஞ்சு போயிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2021 நீங்க ஐஸ்ல உறைஞ்சு போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அந்த ஐஸ் பாத்தீங்கன்னா 3021 வரைக்கும் அந்த ஐஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஐஸை கண்டுபிடிச்சோடனே அந்த ஐஸை உருக்குறாங்க, நீங்க அதுல இருக்கீங்க. அண்ட் மறுபடியும் நீங்க உயிரோட வந்துடுறீங்க, ஆனா இதே ஏஜ்ல தான் இருக்கீங்க. 2021 என்ன ஏஜ்ல இருக்கீங்களோ அதே ஏஜ்ல தான் 3021 அந்த ஐஸ் உருகுனதுக்கு அப்புறம் நீங்க அதே ஏஜ்ல இருக்கீங்க. அண்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம். அண்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை பாக்குறேன். சனி காஃப் நோக்கிப்பா.